எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை என்எஃப்சி பற்றி மார்க்கஸ் ட்விட்டரில் சொன்னதையும், அது மட்டும் இல்லாமல் ஏடிகே மோகன் பகானுக்கு ஒரு ஹை மார்க்கெட் வேல்யூடைய ஒரு மிட்ஃபீல்டர், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வராரு, அது யாருங்கிறதையும், ப்ளஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் சென்டர் ஃபார்வர்ட் வராரு, அவர் யாருங்கிறதையும், அப்புறம் மெஸ்ஸி போலி வந்து இப்போது ஒடிசா எஃப்சிக்கு கன்ஃபார்ம் ஆக போகிறார். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம 800 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான், நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏடிகே மோகன் பகான் பக்கம் போகலாம். ஸோ அவங்க வந்து இப்போது ஒரு ஹை ப்ரொஃபைல், அதாவது ரொம்ப மார்க்கெட் வேல்யூ அதிகமாக வரக்கூடிய ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருக்கு போயிருக்காங்க. ஸோ அவர் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்க்கலாம். ஸோ அவர் பேர் வந்து பெட்ரின்ஹோ. ஸோ இவர் வந்து இப்போது போர்ச்சுகலில் இருக்கார். ஸோ இவர் இப்போ போர்ச்சுகலில் லிகானாஸ் அப்படிங்கிற ஒரு லீக் ஆடிட்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ரொம்பவே மார்க்கெட் வேல்யூ அதிகம், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5.5 கோடி வருது. ஸோ இவர் ஐஎஸ்எல்க்கு வந்தார் அப்படின்னா இவர் தான் இருக்கிறதுலே ஹையாக சேலரி வாங்கக்கூடிய ஒரு மிட்ஃபீல்டராக இருப்பார். ஸோ இவர் இப்போ எங்கே ஆடிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லிகானாஸ் அப்படிங்கிறதுல ஆடிட்டுருக்காரு. ஸோ போன வருஷம் பர்ஃபாமன்ஸ்னு பார்க்கும்போது 32 கேம், அதில் 2 கோல் 2 அசிஸ்ட். ஸோ இவர் வருவதுக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு அவருடைய ஏஜெண்ட் கிட்ட கேட்டதுக்கு அவர் ஏஜெண்ட் என்ன சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் இது வந்து அவர் வந்து ஏடிகே மோகன் பகானுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லியிருக்காரு அவருடைய ஏஜெண்ட். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹபாஸ் வந்து, அதாவது ஏடிகே மோகன் பகானுடைய கோச் வந்து அப்ரோச் பண்ணார், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம் தான். ஏன்னா அவர் வந்து அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக போர்ச்சுகலில் தான் ஆடியிருக்காரு. அவர் அவருடைய கிளப்பு அவரை ரொம்ப மதிக்கிறாங்க. ஆல்சோ கேப்டன் ஆஃப் த சைட் ரொம்ப நல்லா லீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கிளப் விடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் ஹை ப்ரைஸ் கொடுத்தாலும் அவருடைய கிளப்புக்கு அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவர் இல்லாமல் அந்த கிளப்பால் ஆட முடியாதுங்கிற நிலைமையில் தான் அந்த கிளப்பும் இருக்காங்க அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. நான் வேணால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி ஏடிகே வாங்குவாங்கன்னு தெரில, பட் ஏடிகே மோகன் பகானுக்கு வந்து இவர் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், மற்ற டீம் பிளேயர்ஸ்லாம் இன்னும் சைன் பண்ண ஆரம்பிக்கல, பட் உங்களுக்கு இருக்க ஹை ப்ரொஃபைல் பிளேயர்ஸில் நீங்கள் மறுபடியும் இன்னும் ஹையாக கொண்டு வர பார்க்குறீங்க. ஜாவி ஹெர்னாண்டஸ், ராய் கிருஷ்ணா மாதிரி 4.5 கோடி சம்பளம் வாங்க பிளேயர்ஸ் விட்டுட்டு இப்போது பெட்ரினோ மாதிரி 5.5 கோடி சம்பளம் வாங்குற பிளேயருக்கும் ஆசைப்பட்றாங்க. ஸோ காசு அதிகமாக இருக்கா என்னன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அடுத்து ஒரு பிளேயர் வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு வர்றது, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மாண்டோ சடிக்கோ அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ இவர் வந்து இப்போது கேபிஎஃப்சி கூட ஒரு டாக்கில் இருக்கார். ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஆல்பேனியா நாட்டை சேர்ந்தவர். ஆல்பேனியா இன்டர்நேஷ்னல் டீமுக்காக மேட்ச் ஆடி கோல்ஸும் அடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய பொசிஷன் பார்க்கும்போது சென்டர் ஃபார்வர்ட். இவருடைய மார்க்கெட் வேல்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5.5 கோடி. ஸோ எதனால் வந்து ஓக்பைச்சேவை விட்டுட்டு கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து இவருக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ ஓக்பைச்சேவை விட இவருடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது கிட்டத்தட்ட 1.25 கோடி, அதாவது 1.75 க்ரோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவருக்கு வந்து அந்த கிளப்லேயே கான்ட்ராக்ட் இருக்குது அடுத்த வருடம் 2021 வரைக்கும். ஸோ வந்தால் லோனில் தான் வர முடியும். இவருடைய பர்ஃபாமன்ஸ்னு பார்க்கும்போது லலிகா 2 ஆடிட்டுருக்காரு. 35 கேமில் 13 கோல் 1 அசிஸ்ட். ஸோ தாறுமாறான பர்ஃபாமன்ஸ் தான். வயசும் பார்த்திங்கன்னா 29. ஸோ செம்ம ஸ்டாட்ஸ் உள்ள ஒரு பிளேயர். இவர் வந்தால் நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம கேரளாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்லேயும் சொல்லியிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்திங்கன்னா 44% இருக்குது. இவரை பற்றி இவருடைய ஏஜெண்ட் கிட்ட கேட்டதுக்கு அவருடைய ஏஜெண்ட் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உண்மையாலுமே வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஆல்பேனியா நேஷ்னல் டீமுக்காக 35 கேமில் 12 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஏஜெண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓக்பைச்சேவை விட, அதாவது ஓக்பைச்சே வந்து இப்போது கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட பார்ட் வேஸ் ஆக போகிறதா ஒரு நியூஸ் வந்ததுனால கேபிஎஃப்சி வந்து இவருக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. பட் கேரளாவுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் இவரை சைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான சம்பவம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேபிஎஃப்சி ஆல்ரெடி மெஸ்ஸி போலி வேறு இப்போ விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து மெஸ்ஸி போலியை தான் பார்க்க போகிறோம். போன வருஷம் இம்ப்ரெசிவான வருஷம் இவருக்கு. கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு
மெஸ்ஸி, அதாவது மெஸ்ஸி போலி தான் ஒரு சில மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாரு ஓக்பெச் இல்லாதப்ப. ஸோ இவர் வந்து இப்போது ஒடிஷா எஃப்சிக்கு போகிறது நியர்லி கன்ஃபர்ம்டுங்க, நிச்சயமாக கன்ஃபார்ம் ஆக போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒடிசா வந்து ஒடிசாவுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரூமர்ஸாக வரக்கூடிய எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க. ஸோ இதை வந்து நாங்கள் கிளப் வந்து போகிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லியிருந்தார். அதாவது நாங்கள் வந்து எந்த இன்டர்நேஷ்னல் பிளேஸ் கூடயும் பேசுகிறோம், ஸோ நீங்கள் வர ரூமர்ஸ் வச்சு இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதை வந்து எதுக்காக சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ் வந்து அதிகமாக சைன் பண்ணிகிட்டு இருக்கனால அவங்க கிளப் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. மேபி ஃபேன்ஸை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதுக்காக தான் அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னு எல்லாமே பேசிக்கிறாங்க. பட் இவர் ஒடிசா எஃப்சிக்கு போகிறது நிச்சயமாக கன்ஃபர்ம்டுங்க, அதில் வந்து எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஸோ போன வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஸோ இந்த வருஷம் ஒடிசாவுக்கு ஒரு சென்டர் ஃபார்வர்டாக இவர் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ வெயிட்டிங் ஃபார் த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் எப்போது அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத. ஸோ ஃபைனலாக நம்ம சிஎஃப்சி பற்றி அப்டேட் பார்த்துடலாம். ஸோ மார்க்கஸ் கிட்ட நிறைய பேர் ட்விட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து கேட்டிருக்காரு, சார் டுடே வெட்னஸ்டே எனி நியூஸ் அபவுட் சிஎஃப்சி அப்படின்னு கேட்டதுக்கு, எந்த நியூஸுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ரூமரையாவது கிளப்பி விடுங்க, நாங்களும் சந்தோஷப்பட்டுமோ அப்படின்னதுக்கு மார்க்கஸ் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, நான் ரூமர்லாம் க்ரியேட் பண்ண மாட்டேன் சார், அதனால் எந்த விதமான பயனுமே கிடையாது, நீங்கள் வந்து இதாக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க, கிளப் வந்து எந்த ஃபாரின் சைனிங்குமே பண்ணாததுனால. ஸோ இன்னும் வந்து நிறைய டைம் இருக்குது, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க வரதுக்கு, ஸோ பொறுமையாக இருங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, சென்னை எஃப்சி நோ அப்டேட் அப்படின்னு, ஸோ சேட் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து மன்னிச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான், சோஷியல் மீடியாவில் என்னால் அவ்வளோ தெளிவாக ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லா ஃபேன்ஸுக்கும் சொல்கிறேன். ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட்குள்ளே வர போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நியூஸ் வரப்போகுது. ஏன்னா ஆகஸ்ட் ஒன்றில் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆக போகிறதுனால நிச்சயம் நிறைய சைனிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ பிஸியாக போகிறாங்க, எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே சரி இப்போ பிளேயர்ஸ் சைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியன் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஆகஸ்ட் ஒன்றில் ஓப்பன் ஆக போகிறதுனால இனிமேல் எல்லா டீம்ஸும் சைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் நிச்சயமாக நல்ல நல்ல செய்திகள் தான் வரும் எல்லா டீம்ஸுக்குமே சரி, அது சென்னை எஃப்சி இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் நான் இது கூட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் நன்றி. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.